ஆன்மீக அன்பர்களுக்கு கியான் கலஷின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருவாரூர் தியாகராஜர் ஆலயம். முதல் பகுதியில் நாம் திருவாரூர் திருக்கோவிலின் ஸ்தலபுராணத்தை தெரிந்து கொண்டோம். இரண்டாவது பகுதியில் திருக்கோவிலின் பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிந்து கொண்டோம். இனிவரும் இந்த மூன்றாவது பகுதியில் பெருமை மிகுந்த ஆழித்தேரின் அற்புதங்களையும் அதன் புராணத்தையும் அது உருவான வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள். தமிழகத்தில் உள்ள தேர்களிலேயே திருவாரூர் தேர்தான் மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருக்கும். இதனால்தான் திருவாரூர் தேரழகு என்பார்கள். இத்தலத்தில் நடைபெறும் ஆழித்தேரோட்டம் உலக புகழ் பெற்றது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்றும் பெருமை மிக்கது திருவாரூர் தேர். ஆழி என்றால் மிகப்பெரியது என்று பொருளாகும். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர திருவிழாவின் நிறைவாக ஆழித்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். ஆழித்தேரோட்ட விழாவை திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் முன்னின்று நடத்தியதாகவும் அதனை சுந்தரர் கண்டு பரவசப்பட்டதாகவும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இத்தகைய பெருமைகளை கொண்ட ஆழித்தேர் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆழித்தேர் எப்படி உருவானது? ஸ்தலபுராணத்தில் விவரித்தபடி இந்திரனுக்கு போரில் உதவ சென்ற முசுக்குந்தருக்கு சன்மானமாக கிடைத்தன ஏழு விடங்கு மூர்த்திகள். அந்த மூர்த்திகளை கொண்டு வர தேவலோக ஸ்தபதி மயனால் செய்யப்பட்டதே ஆழித்தேர். பார்க்கடல் தந்த தேவதாருக்களை கொண்டு உருவானது இந்த தேர். அதனாலேயே இது ஆழித்தேர், அதாவது கடல் போன்ற தேர் என்று பெயரானது. 10 தேர்கால்கள், 900,000 கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட தேர் பிரம்மனால் ஸ்தாபிக்கப்பட்டது, திருமாலால் வணங்கப்பட்டது. அஷ்டதிக் பாலகர்களும் அந்த தேரின் குதிரைகளாக மாறினர். தேர்கால் அச்சாக தேவர்களும் தேரின் அடித்தட்டாக காலதேவனும் அமர்ந்தார்கள். வார்த்தையால் வடிக்க இயலாத அழகிய சிற்பங்களும் தொம்பையின் ஓவியங்களும் தேவர்களை மயக்கமுறச் செய்ததாம். முதன் முதலில் தோன்றிய இந்த தேரால் ரதஸ்தாபன சாஸ்திரம் என்னும் புதிய சாஸ்திரமே உருவானதாம். தேர் உருவாகிவிட்டது. ஏழு விடங்கு மூர்த்திகளும் எழுந்தருளியாகிவிட்டது. ஈசனை அர்ச்சிக்க தேவலோக பொருட்களும் தேரோடு கொண்டு செல்லப்பட்டன. ஆம், 70 வகை சிவவாத்தியங்கள், 1000 வகை தேவமலர்கள், 5 வகை புண்ணிய தீர்த்தங்கள் என பல புண்ணிய பொருள்களும் கொண்டு வரப்பட்டன என்று திருவாரூர் புராணம் சொல்கின்றது. தேவர்களே வியந்து போற்றிய அந்த ஆழித்தேர் நல்லூர் எனும் புண்ணிய தலத்தை அடைந்தது. நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் 7 விடங்க மூர்த்திகளையும் 3 நாட்கள் வைத்து பூஜை செய்து வழிபட்டார் முசுக்குந்தன். பிறகு ஈசனின் ஆணைப்படி தேர் திருவாரூரை நோக்கி புறப்பட்டது. மூல விடங்கரான தியாகராஜ பெருமான் முதன் முதலில் அமர்ந்து ஒரு பங்குனி உத்திர நாளில் பவனி வந்தார். அப்போது முசுக்குந்த சக்கரவர்த்தி ஆணையின்படி திருத்தேர் உலா வருகையில் பொன்பூ வெள்ளிப்பூக்களை வாரி இறைத்தனராம். அதனால் திருவாரூர் மாடி வீதிகள் நான்கும் வீதி பொன்பரப்பிய திருவீதிகள் எனப்பட்டது. இந்த தகவல்களை திருவாரூர் கோவையும் திருவாரூர் உலா என்ற நூல்களும் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் திருவாரூரை ஆண்டு கொண்டிருக்கும் தியாகேசரை ஒருமுறை குபேரன் தனது நாடான குபேரபுரியை ஆளவருமானு பணிந்தான். குபேரபுரி செல்ல மனமில்லாமல் திருவாரூரிலேயே இருக்க சித்தமானார் தியாகேசர். குபேரன் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தவே, நான் குபேரபுரியை ஆள வர வேண்டுமெனில் என்னுடைய நடனத்தின் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பொன்னளிக்க வேண்டும் என தியாகேசர் குபேரனிடம் கேட்க, அவ்வாறே அளிப்பதாக குபேரன் ஒப்புக்கொண்டான். முதலாம் பிரகாரத்தில் தியாகேசர் திருநடனம் புரிந்த போது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பொன் என குபேரன் தான் அணிந்திருந்த மொத்த நகையையும் அளிக்க நேரிட்டு, பின் தன் மனைவி அணிந்திருந்த நகைகளையும் அளித்தான். இரண்டாம் பிரகாரத்திற்கு சென்ற போது தனது சேனைகள் அணிந்திருந்த அனைத்து பொன்களையும் பொருட்களையும் அளிக்க வேண்டியதாயிற்று. மூன்றாம் பிரகாரத்திற்கு சென்று 6 பக்தர்களுக்கு நடனத்துடன் காட்சியளித்துவிட்டு குபேரபுரி செல்லலாம் என தியாகேசர் குபேரனிடம் கூற, குபேரனும் அவ்வாறே ஆகட்டும் என கூறினான். ஆனால் தியாகேசர் நீண்ட நெடியதும், காண கிடைக்காததும், கண் கொள்ளாததும், மெய்சிலிருக்க வைப்பதும்,
அதிர்வலைகளை ஏற்படுத்துவதும் நொடித்து 1000 மடிகளுடன் கூடியதுமாகிய தனது நடனத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க தியாகேசனின் அடுத்த அடிக்கே கொடுப்பதற்கு பொன் பொருள் ஏதும் இல்லாமல் குபேரபுரியின் செல்வக்கிடங்கு காலியாகி குபேரன் செய்வதறியாது திகைத்து நின்றான். உடனே தியாகேசர் தோல்வியுற்ற குபேரனிடமிருந்து பெற்ற பொன் பொருள் என அனைத்தையும் பலமடங்காக்கி குபேரனிடம் அளித்து குபேரபுரி சென்று நல்லாட்சி புரிந்துடுக என ஆசி வழங்கி அனுப்பினார். பின் ஆரோரில் இருப்பதே இன்பம் என கூறி யதாஸ்தானம் சென்றார். இச்சம்பவத்தினை அனைவரும் அறிய வேண்டும் என்ற வகையில் ஆண்டுதோறும் தேரோட்டம் முடிந்து தியாகேசர் யதாஸ்தானம் செல்லும் முன் பக்த காட்சி உற்சவம் நடைபெறுகிறது. பக்த காட்சி உற்சவத்தை திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர்கள் பக்தர்கள் என அனைவரும் ஒன்று கூடி சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். அவர்கள் அனைவரும் குபேரர்களாக இருந்து திருமணத்துடன் காட்சி கொடுக்கும் தியாகேசனுக்கு பக்தியுடன் மலர்தூவி அளிக்கின்ற புஷ்பத்தை பொன் வெள்ளி சேர்த்து அளிக்கின்றார்கள். அவ்வாறு அளிக்கப்படும் பொன்னையும் பொருளையும் தியாகேசர் தலைமடங்காக்கி பக்தர்களுக்கே திரும்ப அளித்து அருள்பாலித்தார் என்பது ஐதீகம். ஆழித்தேர் திருவிழாவை தேவார முதலிகளான திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் முன்னின்று நடத்தினார்கள் என்ற குறிப்பும் இந்த விழாவின் மகத்துவத்தை நமக்கு விளக்கும். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று வியக்கின்றார் ஆளுடைய அரச பெருமான். எண்கோண வடிவில் 7 அடுக்குகளை கொண்டு 96 அடி உயரமும் 31 அடி அகலமும் சுமார் 300 டன் எடை கொண்டதும் இந்த தேர் முற்றிலுமாக அலங்கரிக்கப்படும் போது இது 400 டன் எடையை, அதாவது 400,000 கிலோ எடையை கொண்டிருக்கும். பூதப்பார், சிறு உருதலம், பெரு உருதலம், நடகாசனம், விமாசனம், தேவாசனம், சிம்மாசன பீடம் என 7 அடுக்குகளை கொண்டது. தேரின் 4வது நிலையில் தியாகராஜர் வீற்றிருப்பார். இந்த தேரை அலங்கரிக்கும் பணியில் பல டன் மூங்கில்களும், 500 கிலோ வண்ண துணிகள், 50 கயிறுகள், 5 டன் பனைமரை கட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த தேரை இழுக்கவென்று 4 பெரிய வடங்கள் பயன்படுகின்றன. ஒரு வடம் 425 அடி நீளம் கொண்டது என்கிறார்கள். தேர் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள், அழகிய வண்ணம் தீட்டிய ஆலவட்டங்கள், தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆழித்தேரின் வடம் பிடித்து இழுப்பதால் கைலையில் இடம் கிடைக்கும் என்று மக்கள் மனதார நம்புகின்றனர். ஆழித் திருவிழா முடிந்த அடுத்த நாள் தேர் அசைந்து சென்ற தடம் முழுவதும் பெண்கள் விழுந்து வணங்கி தங்களது வேண்டுதல்களை இறைவனிடம் உரைப்பர். இந்நிகழ்ச்சி தேர்தடம் பார்த்தல் என்று இன்றும் அழைக்கப்படுகின்றது. தேர் திருவிழாவின் போது தேர் நிற்கும் இடத்திலிருந்து கோவிலின் பிரகாரத்தை சுற்றி தொடங்கிய இடத்திற்கே வருதலை நிலைக்கு வருதல் என்பர். தேர் அசையும் போதெல்லாம் மக்கள் கூட்டம் கூடி ஆரூரா தியாகேசா என்று விண்ணதிர முழக்கமிடும் ஒலியும் மெய்சிலிருக்க வைக்கக்கூடியது. திருவாரூர் வீதியெங்கும் கைலாய வாத்திய முழக்கங்களும் திருமுறை முழக்கங்களும் என பூலோக கைலாயமாக விளங்கும் என்றால் அது மிகையில்லை. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித்தேரோட்டம் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித்தேர் 4 மாடவீதிகளில் வரும்பொழுது குதிரைகள் அசையும் அழகு காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மிக பிரம்மாண்டமான ஆழித்தேரில் தியாகராஜர் வீற்றிருக்க 4 வீதிகளிலும் தேர் வீதி உலா வரும் அழகை காண கண்கூடி வேண்டும். வாழ்வில் ஒருமுறையேனும் காண வேண்டிய பூலோக சொர்க்க விழாவான திருவாரூர் திருத்தேர் வைபவத்தை எல்லோரும் கண்டு தியாகராஜ பெருமானின் அருள் பெற பிரார்த்திக்கின்றோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு அற்புதமான தலத்தின் விவரங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.